இன்றைய மன்னா. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எரேமியா 15:21. நம்முடைய தேவன் தப்புவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை விடுவிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். எரேமியா சொல்லும் பொழுது எப்பொழுது தேவன் நம்மை தப்புவித்து விடுவிப்பாராம், அதனுடைய 16 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவர் வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை விடுவித்து நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணி பேசுகிறார்கள். தேவன் அவர்களை அக்னி சூழலிலிருந்து தப்புவித்து அவர்களை விடுவித்து அவர்களின் தேசத்தில் உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி இந்த நாளில் அவர் வார்த்தைக்கு நாமும் கீழ்ப்படிவோம், அவருடைய சித்தத்தை செய்வோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.